SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். டாக்டர் பாலாஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. டாக்டர் மொஹமட் ஃபாத்திமா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். டாக்டர் கிருத்திகா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நிகழ்வில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இருக்கிறார். அதே போல தலைமைச் செயலாளர் இறையன்பும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். உயர்கல்வியினுடைய ஆணையரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். பேராசிரியர்களுக்கு அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. பேராசிரியர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து அவர்களுக்கான ஆணைகளை முதலமைச்சர் இருந்து பெற்று வருகின்றனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். இந்த ஆசிரியர் பணி நியமனம் ஒளிவு மறைவற்ற நேர்மையான முறையில் அனுபவம் வாய்ந்த துறை நிபுணர்களை கொண்டு சிறந்த 161 பேராசிரியர்களை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், எவ்வளவு பேராசிரியர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகிறது? கூடுதல் விவரம். உயர்கல்வித்துறை சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பிற பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 161 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்குறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பேராசிரியர்களுக்கு பல்வேறு தேர்வுகள் வைக்கப்பட்டு அவர்கள் செலக்ட் பண்றாங்க. அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை தற்போது முதலமைச்சர் வழங்கி வருகிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் மற்ற உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை சார்பில் பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் தற்போது முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். ரமேஷ், மொத்தம் 166 நபர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகளை அவர் வழங்க இருக்கிறார். முதலாக 10 நபர்களுக்கு அந்த பணி நியமன ஆணையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த என்னென்ன நிகழ்வுகள்ல முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார்? நிச்சயமாக தயாரிப்பாளர்கள் சங்கம், புதிதாக தேர்வாகக்கூடிய சென்னை தமிழ்நாட்டில் கூடிய சினிமா தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார்கள். மற்றொரு புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் HCL அறக்கட்டளையுடன் தூத்துக்குடி மாவட்டம் புதூர் மற்றும் விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 95 கிராம ஊராட்சிகளில் சேமுடை என்ற திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் தற்போது அமைச்சர் உதயநிதி முன்னிலையில் கையெழுத்தாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.